வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க போவது தலைமுடியின் நிறைமுடியை நிறம் தீட்டுவது எப்படி அதாவது வெள்ளை முடியை கருப்பாக்குவதோ இல்லாட்டி எங்களுக்கு விருப்பமான நிறத்துக்கோ மாற்றுவது எப்படி அதற்கு முன் இதன் வரலாறை பார்ப்போம் அதாவது வரலாறில் சில காலங்களுக்கு முன் எவ்வாறு இந்த நிறம் தீட்டுவார்கள் அதாவது சொல்லி சொல்லுவாங்க நிறம் தீட்டுனாங்கன்னு சொல்லி பார்ப்போம் முன்னா இயற்கையாக முன்காலத்தில் முன் முற்காலத்தில் என்ன செஞ்சாங்க இயற்கையாக பாவித்த அதாவது இயற்கையான பொருட்களை கொண்டு உபயோகித்து தான் இந்த ம தலைமுடிக்கு நிறம் தீட்டுவாங்க இப்போ தான் ரசாயன பொருட்கள் பாவிக்கப்படுகின்றது அதாவது மரத்தோண்டி மற்றது இண்டிகோ இல்லாட்டி மஞ்சள் இல்லாட்டி நெல்லி மற்றது எனா இதுகளெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த தலைமுடிக்கு நிறம் தீட்ட முற்காலத்தில் செஞ்சாங்க இப்போ அதை அதோட விரிவாக்கம் அதாவது தலைமுடியில் நிரந்தீட்டுறதுக்கு காரணம் என்ன எக்காரணத்துக்காக நாங்கள் அந்த தலைமுடியை நிரந்தீட்டுறோம் முன் சமுதாயத்தில் ஒரு மதிப்புக்காக அதாவது இப்போ ஒரு பாட்டி ஸ்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வெட்டிங் எதுக்கு எதுக்குனாலும் போனதுனாலும் இப்போ ஒரு ஃபெஷனாக போயிடுச்சு தலைமுடியை நிரந்தது முதல் முதல்ல ரோமன் காலத்தில் அதாவது ரோம நகரத்தில் தான் அந்த தலைமுடிக்கு நிரந்தீட்டுறது பயன்படுத்தப்பட்டது அதாவது ராஜா அதாவது உயர்குலத்தவர்கள் என்ன செய்வாங்க தன் தலைமுடிகளை ப்ரவுன் கலரில் சிவப்பு நிற அதாவது ப்ரவுன் கலருக்கு சம் சமனான சிவப்பு நிறத்தில் நிறம் தீட்டுவாங்க அதே மாதிரி சம் சாமான் சாதாரண மக்கள் வந்து தலைமுடி என்ன செய்வாங்க நீல நிறத்துக்கு ஊதா கலர் அதாவது ஊதா கலருக்கு தகுந்த மாதிரி நிறம் தீட்டி கொள்வார்கள் ஆனால் ஏழை குடும்பத்தர்கள் வந்து க க ஏன்னா அவங்க வந்து கருப்பு மொழியை அவங்க கலர் பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டம் ஒன்றே அந்த ரோமன் ரக நகரத்தில் இருந்தது இதெல்லாம் இது இதே மாதிரி தான் இப்போ எங்கள்கிட்ட நோக்கம் என்ன மத்திய அதோட மற்றது மத்திய கிழக்கு நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து வெயில் கூட நேரத்தில் தலைமுடிகள் வந்து காஞ்சி போயிடும் அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன செய்வாங்க தலைமுடி அதாவது கடும் குழியிருக்கோ வெயில் காலத்துக்கோ பாதுகாப்புக்காக இதை நாங்கள் நிறம் தீட்டுறது ஆரம்பிக்கப்பட்டது அதாவது எங்களோட வெள்ளை முடிய எங்களுக்கு விருப்பமான கலருக்கு பயன்படுத்துறது தான் இந்த எங்களோட நிறம் தீட்டுறதுல நோக்கம் அதாவது பிபி பிபிபிடி பிபிடின்னு வகையை சேர்ந்த இந்த டை தான் நாங்கள் பாய்க்கும் அதாவது பெரா பேமலின் டைமின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பு தான் அந்த ஹைட்ரஜன் ஹைஜின் பெராக்சைடோட சேர்ந்து அதாவது எங்களோடய டியூப் நாங்கள் பாவிக்கிற டியூப்போட ஒரு இதா ஒரு திரவமா அதாவது நீரோடு இல்லாட்டி ஹை ஹைட்ரஜன் ஐஜன் பெராக்சைடோட சேர்ந்து கலந்து தான் நாங்கள் எங்கள்ட தலைமடிக்கு பூசுவோம் அதுக்கு முதல்ல எங்களோட படைகள் அதாவது எங்கள்ட அடுக்கு அமைப்பு மூணு வகைகளா அடுக்குகள் அதாவது எங்கட தலைமயிர் வந்து மூணு அடுக்குகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஒன்னு கியூட்டிக்கல் அதை கியூட்டிக்கல்னு சொல்லி சொல்ற நேரத்துல முதலாவது வந்து கியூட்டிக்கல் கியூட்டிக்கல்னு சொல்லி சொல்ற நேரத்துல ஒரு வீட்டில் நாங்கள் வீட்டை எடுத்துகிட்டு அந்த கூரைடை கூரைடை அதாவது கூரை போடுறதுக்கு அடித்தளமாக இருக்கிறது என்னது அந்த உத்தரம் உத்தரத்தை நாங்கள் செஞ்சு அதுக்கு மேலே தான் நாங்கள் ஓடோ இல்லாட்டி இது ஷீட்டை போடுவோம் அதே போல் தான் எங்கள்ட்ட கியூட்டிக்கல் எங்கள்ட தலை முடிக்கும் எங்கள தலைக்கு தலைக்கும் தலை முடிக்கும் முடிக்கும் ஆதாரம் இருக்கிறது அந்த கியூட்டிக்கல்னு சொல்லி சொல்கிறது கியூட்டிக்கல்கிட்ட வந்து அடுக்குகள் வந்து படைகள் வந்து ரெண்டோ மூணோ இல்லாட்டி ப அஞ்சோ ஏழோ பன்னெண்டோ இப்படி தட்டுகளால் அபே உபயோகப்படுத்தின்னு இருக்கும் இந்த கியூட்டிக்கல் வந்து கீழேருந்து மேல் நோக்கி போத்தா இருக்கும் கீழே நோக்கி மேல் நோக்கி இருக்க வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த தலைமுடி தலைமுடி ஸ்மூத்தாக இருந்தால் எங்களோடய தலைமுடி வந்து ஸ்ட்ராங் அதாவது நாங்கள் இப்படி கீழேருந்து மேலே நோக்கி பார்த்துக்கிட்டு வர்ற நேரத்தில் அது ஒரு ஸ்மூத்தாக இருந்தால் அது வந்து ஸ்ட்ராங்னு சொல்லி சொல்லுவோம் உறுதியான தலைமுடின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அதே நேரத்தில் உடைஞ்சி போயிட்டு இருந்துச்சுன்னா கியூட்டிக்கல் வந்து அதாவது எங்கள்ட கியூட்டிக்கல் டேமேஜ் ஆகுனா தான் எங்களோடய தலைமுடி வந்தும் டேமேஜாக பார்க்கும் அதாவது வெடிப்புகள் ஏற்பட்டு காஞ்சி போயிட்டு அதாவது ஒரு ஈரழிப்பு இல்லாத தன்மை காய்ந்த ஏஹான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையை உருவாக்குறது தான் இந்த கியூட்டிக்கல்கிட்ட இது இப்படியான தலைமுடி தான் கியூட்டிக்கல் அதாவது நீங்கள் கியூட்டிக்கல்னால் என்ன கியூட்டிக்கல்னால் என்ன அடுத்து நாங்கள் பார்க்க போனோம் பார்க்க போகிறோம் கொரோட்டக்ஸ் கொரோடெக்ஸ்ன்னு சொல்லி அது இரண்டாவது அதாவது கியூட்டிக்கலுக்கு அடுத்த மிகப்பெரிய தொடர் அடுக்கு தொடர் தான் இந்த தலைமுடியில் தீர்மானி அதாவது நில நிறம் என்ன கலரில் இருக்கணும் எங்களோட கருப்பு கலராக என்ன கலர்னு சொல்லி தீர்மானிக்கிறது வந்து இந்த கொரட்டெக்ஸ்ட வேலை தான் இந்த தலைமுடி வந்து பொதுவாக நம்மட பரம்பரையை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களோட தலைமுடியோட நிறம் வந்து மாறுபடும் அது அதை வந்து அந்த நிறத்தை மாற்றுறது வந்து மெலோனின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் அதாவது ஒரு மெலோனின்னு சொல்லி ஒரு படை ஒன்று தான் இந்த நிறத்தை மாற்றுறது இந்த மெலோனின் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஈமோலின் சொல்லியும் மற்றது பியூமோ மெலோனின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இது வந்து ஈமோ மெலோனின் வந்து பொதுவாக எங்களுக்கு வந்து என்ன பாவ்கு பிளாக்கும் ப்ரௌனும் சேர்ந்தது தான் இந்த ஈமேலனின்னு சொல்லி சொல்கிறது அதே மாதிரி பியூமோ மெலோனின்னு சொல்லி சொல்கிறது வந்து ரெட்டும் எலவும் அதாவது சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தது தான் இந்த கலர் இந்த தலைமுடி வந்து மா ம நிறைய மெலனின் இல்லாட்டியும் இந்த தலைமுடி வந்து நிறமாறும் மாறும் அதாவது வெள்ளையாகும் மெலனி அதாவது சத்து குறையும் தலைமுடியோட சத்து சத்து குறைகிற நேரத்தில் தான் என்ன ஆகும் எங்கிட்ட தலைமுடி வந்து நிறம் மாறும் அதாவது வெள்ளையோ இல்லாட்டி கிரே கலர்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கலருக்கு மாறுறதுக்கு வந்து காரணம் இந்த மெலோனின்ட சத்து குறைகிறனால அதாவது அதோட தாக்கம் குறைகிற நேரத்தில் தான் இந்த தலைமுடியிட நிறம் வந்து மாற்றப்படும் உதா இப்போ நாங்கள் நாங்கள் பாவிக்கிற ஷம்போ அதாவது நாங்கள் பாவிக்கிற ஷெம்போ வந்து எங்களோட தலைமுடிக்கு ஏற்ற ஷம்போவோ இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் அந்த தலைமுடி வந்து என்னது எங்கள் நிறம் வந்து மாறப்படும் இல்லாட்டி ஒவ்வொரு விதமான ஒயில்கள் எங்களுக்கு தலைமுடிக்கு ஏற்ற ஒயில் இல்லாமல் வேறு எதாவது ஒயில் பாவிக்கிற நேரத்துலையும் எங்களோட தலைமுடி உடைய பார்க்கும் அதோட க நிறம் மாற பார்க்கும் இப்படி மற்றது சூழலில் உள்ள தூசு துணிக்கைகள் இல்லை எங்கள்ட மேலே படிகிற நேரத்தில் மற்றது வேறு அலர்ஜிக் அலர்ஜிக் எங்கள்ட தலைமுடிக்கு நாங்கள் பாவிக்கப்படுற பொருட்களால் எங்களுக்கு அலர்ஜிக்கு எங்களுக்கு பாவிக்கிற ஷோ நாங்கள் பாவிக்கிற சா சோப் இல்லாட்டி ஷாம்பு இல்லாட்டி ஆயில் இதுகள் எங்களுக்கு ஒத்துக்கலாட்டி அலர்ஜிக்கான எங்கள்ட தலைமுடி சிதைவடைய பார்க்கும் மற்றது நாங்கள் தண்ணீர் இப்போ நகரப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் தண்ணீரில் வந்து குளோரின் வந்து கூட பாவிக்கிறாங்க அதுவும் எங்களோட தலைமுடிக்கு பாதுகாப்பு அதாவது எங்கட நிறத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் மற்றது போஷனை குறைவாக இருந்தால் நாங்கள் சாப்பிட்ற உணவு வந்து சரியான முறையில் போஷனை இல்லாட்டியும் அதை என்ன செய்யும் எங்களோட தலைமுடியை தான் பொதுவாக பாதிக்கும் அதாவது முதலில் பாதிக்கும் தலைமுடியில் சத்து குறையும் போஷனை குறைவான் மற்றது ஒவ்வொரு மருந்துகள் பாவிக்கிறனால இப்போ மேலிடறதுக்கு மருந்து தடிக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு மருந்துகள் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு உடலில் ஒத்துக்காக கெமிக்கல் கூடிய மருந்துகள் பாவிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி முடி வெள்ளையாக பார்க்கும் இப்போ என் லெவல் ஃபோர் யார் ட்ரெஸ்ஸர் பாடத்தில் யா கலர் பாடுறதுல மூணு இந்த பாடத்தில் ஒரு பகுதி தான் அந்த இது இதில் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் நாங்கள் கலர் பண்ணுறது என்னென்னா ஒன்றாவது முதலாவது டெம்பரி கலர் டெம்பரியா கலர் அதாவது தாவ ஸ்திரம் இல்லாமல் அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பாவிக்கிற மாதிரி யா க்ரீம் அந்த கலர் ஸ்ப்ரே இருக்குது அந்த க்ரீமை பாவிச்சு அந்த நேரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு ஹவருக்கோ டூ ஹவர்க்கோ ஒரு மணித்தால ரெண்டு மணித்தால அது குறிப்பிட்ட நேரங்களுக்கு மட்டும் பாவிக்கிறது அந்த டெம்பரி கலர் அந்த நேரத்துக்கு மட்டும் எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று போகணுமேட்டி இப்போ இன்னைக்கு இன்றைக்கி ஒரு கலர் நாளைக்கு ஒரு கலர் இருப்பாங்க அந்த மாதிரி அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றுறதுக்கு தான் அந்தந்த டெம்பரி கலர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கலர் வந்து கியூட்டிக்கல் அதாவது மேலோட்டமாக பூசப்படும் கியூட்டிக்கல்கிட்ட அந்த மேலோட்டம் அதாவது நாங்கள் படைகள் படித்தோடனே அதில் கியூட்டிக்கலில் மேலோட்டமாக தான் பூசப்படும் ஏன்னா கழுவுனோட உடனே அது க இல்லாமல் போயிடும் அதே நேரம் இப்போ கியூ இந்த இந்த ஸ்பே வந்து கட்டாயம் அந்த பாவிக்க நீங்கள் பாவிக்கிற நேரத்தில் எங்கள்கிட்ட என்ன ஒரு டைம் அதாவது ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம்லே அதாவது ஒரு டைம்லே கழுகுணோன்னா அந்த கலர் போகிறதுக்கு தான் நாங்கள் இதை பாவிக்கிறோம் அப்போ சரியான முறையில் அந்த தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி எந்த இது பொருத்தமான ப்ராண்டோ அந்த இதை தான் நீங்கள் தயாரிப்பாளர்கள் இதோட பொறுத்து தலைமுடியை பொறுத்து தான் நீங்கள் இதை அந்த டே டைய கிளைண்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணணும் அதாவது உபயோகிக்கணும் இதே மாதிரி அடுத்தது வந்து ஜெல் ஸ்ப்ரே இருக்குது இல்லாட்டி ஜெல் இருக்குது இல்லாட்டி க்ரீம் இருக்குது எங்களுக்கு விருப்பமானது அந்த நேரத்தில் எது தேவையோ அதை நாங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஏ கலர் அதாவது டெம்பரி கலர் டெம்பரி ஏ கலருக்கு இதே மாதிரி அடுத்தது மூணாவது வந்து ரெண்டாவது வந்து என்னென்னா செமி பர்மனண்ட் கலர் அதாவது குறை குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய கலர் அதாவது இப்போ ஒரு மூன்று ஒரு ஒரு நாங்கள் ஒரு ஏ கலர் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் ஒரு மா ஒரு மாதமோ இல்லாட்டி இரண்டு மாதங்களோ அதை குறிப்பிட்ட கலர் ஒரு வாஷ் பண்ணுற நேரத்தில் ஒரு அஞ்சு தடவை வாஷ் பண்ணுற நேரத்தில் போகிற மாதிரி இல்லாட்டி ஒரு பத்து தடவை வாஷ் பண்ணுற நேரத்தில் கூடிய கூடுதலாக அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறது இதுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் பிளாக் கேனான்னு சொல்லி பிளாக் எண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மரத்தோண்டி இதால் பயன் பயன்படுத்துகிறது இதை நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அந்த டெம்பரரி கலரிங் மாதிரி இல்லை இதை நீங்கள் செமி பர்மனெண்ட் பண்ணுற நேரத்துக்கு கட்டாயம் எலர்ஜிக் டெஸ்ட் தான் நாங்கள் அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணியாகணும் அவங்களுக்கு அவங்களோட தலைக்கு வந்து இது ஒத்து போகுதான் நாங்கள் பாவிக்க போகிற டை வந்து அவங்களுக்கு போக போகுதான்னு முதல்ல செஞ்சுட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும் அதை அப்ளை பண்ணணும் இது வந்து கியூட்டிக்கல் முழுவதுமே இதுக்கு பரவப்படணும் அதாவது கியூட்டிகள் முழுவதிலுமே இது இந்த இது பூசப்படும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் செமி பெர்மனண்ட் கலர் யூஸ் பண்ணணும் கட்டாயம் அலர்ஜிக் டெஸ்ட் கட்டாயம் பண்ணி ஆகணும் அது ஓகேன்னு சொல்லி சொன்னா தான் நீங்கள் இந்த கிளைண்ட்டுக்கு இந்த டையை பூச சொல்ல பூசா போகணும் அவங்கள்ட அவங்கள மற்றது அவங்கள பற்றி கே கேட்கணும் இதுக்கு முதல்ல நீங்கள் பூசி இருக்கீங்களா இந்த இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்கணும் கேட்டுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்க பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் அந்த பிராண்ட் படி தான் அவங்களுக்கு இது பண்ணணும் யூஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அவங்க ஏற்கனவே வேற ஒரு பிராண்டை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுற நேரத்தில் சம்டைம்ஸ் அவங்களுக்கு எலர்ஜிக்காக பார்க்கலாம் அதனால கரெக்டாக என்ன செய்யணும் எலர்ஜிக்கு எலர்ஜிக் அவங்களுக்கு இருக்குதான்னு அவங்கள்ட்ட கஸ்டமர் கிளைண்ட்டை கேட்டுட்டு தான் நாங்கள் எங்கள்ட்ட ப்ரோட ப்ராடக்ட் ப்ராடக்டை நாங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்தது வந்து மூணாவது வந்து பர்மனன்ட் கலர் அதாவது ஸ்தீரமாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கும் அப்படி ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு இருக்கிறது தான் அந்த பர்மனன்ட் கலர்னு சொல்லி இதுக்கு வந்து மிக்சர் ஏதாவது இந்த க்ரீம் இந்த காட்டன் அந்த க்ரீமோட மிக்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிப்போம் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லி டெவலப்பர் அதாவது டெவலப்பர்னு சொல்லி இருக்குது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்று ரசாயன கெமிக்கல் ஒன்று இருக்குது அந்த கெமிக்கலோட இந்த க்ரீமை பாவித்து தான் க்ரீமை க மிக்ஸ் பண்ணி தான் கலவையை ஆக்கி தான் நாங்கள் என்ன செய்யணும் இந்த பர்மனன்ட் கலர் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த பெர்மனண்ட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும் அவங்களோட அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணி ஆகணும் கட்டாயம் அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணியே ஆகணும் இந்த இதுக்கு க்ரீமுக்கு எலர்ஜிக் டெஸ்ட் பண்ணுறது மாதிரியே கட்டாயம் அவங்கள்ட்ட கேட்கணும் இந்த க்ரீம் பிராண்ட் அது நாங்கள் எப்படி செமி பர்மனெண்ட் செய்கிறோமோ அதையோடு இதோ பர்மனண்ட் வந்து அதே மாதிரி செஞ்சாகணும் அடுத்தது கலர் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் இந்த இன்னைக்கு பாட நீங்கள் பா பேஷன் கலர் அதாவது எங்களுக்கு தேவையான கிளைண்ட்டுக்கு விருப்பமான கலரை நாங்கள் பண்ணலாம் எந்த வெள்ளை முடியும் எந்த கலருக்கு வேணாலும் எங்களால் மாற்றலாம் அது தான் பிரதானமான பாடம் அதாவது இன்றைக்கி பாடம் வந்து அதுதான் யார் கலர் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு தலை பேஷ் என்னென்ன கலர் என்னென்ன மாதிரி இருக்குது என்ன கலரில் பண்ணலான்னு அதுக்கு தான் மெயினாக சார்ட் ஒன்று இருக்குது கலர் சார்ட் அதாவது எங்களோட உள்ள கலர் சார்ட் இருக்குது என்னென்ன கலர் அதாவது இன்டர்நேஷ்னல் கலர் சார்ட் இது வந்து சர்வதேச ரீதியால் அனுமதிக்கப்பட்ட கலர் சார்ட் அப்போ எங்களுக்கு என்ன செய்யணும் நாங்கள் முதல்ல இந்த யாரை செலக்ட் பண்ணணும் எந்த கலர் இவங்க இருக்கிறாங்க இந்த கிளைண்ட் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எந்த கலர் அவங்க அவங்கள்ட்ட கேட்கணும் நீங்கள் இந்த கலரில் இருக்கீங்க இந்த நம்பரில் இருக்கீங்க நீங்கள் இது பண்ணணும் இந்த நம்பரில் இருக்கீங்க இந்த அவங்களுக்கு எந்த கலர் அவங்களுக்கு ஓகே சூட்டபிள் இப்போ நாங்களும் சாய்ஸ் பண்ணணும் இந்த கிளைண்ட்டுக்கும் வந்து இப்போ உங்களுக்கு இந்த கிளைண்ட்டுக்கு இந்த கலர் ஓகே அப்படின்ட்டு அது வந்து நம்பர்ஸ் படி இருக்குது ஒன்றுலேருந்து பத்து மட்டும் இருக்குது ஒவ்வொரு அதாவது கலர் ஒவ்வொரு வலை பக்கத்துலேருந்து நாங்கள் பார்க் வந்து பாருங்கள் வலை பக்கத்தில் அவங்கள்ட்ட காட்டுறாங்க அது ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது பத்தாம் நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயும் இருக்குது அந்த கலர் என்ன என்ன கலர் அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயுமே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் ஒன்றா நம்பருனா என்னான்டன்னு ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது இப்போ முதலாவது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் முதலாவது ஒன்றாவது நம்பர் வந்து பிளாக் கலர் அதாவது கருப்பு கலராக இருக்கும் முதலாவது நம்பர் கீழே வந்து நாங்கள் பார்க்க போனோம் அதே மாதிரி இரண்டாவது வந்து வெரி டார்க் ப்ரௌனாக இருக்கும் இரண்டாவது வந்து வெரி டார்க் ப்ரவுனாக இருக்கும் மூணாவது வந்து டார்க் ப்ரவுனாக இருக்கும் நாலாவது வந்து மீடியம் ப்ரவுனாக இருக்கும் ஐந்தாவது வந்து லைட் ப்ரௌனாக இருக்கும் ஆறு வந்து டார்க் ப்ளண்டாக இருக்கும் ஏழு வந்து மீடியம் ப்ளண்டாக இருக்கும் எட்டு வந்து லைட் ப்ளொண்டாக இருக்கும் ஒன்பது வந்து வெரி லைட் பிளண்டாக இருக்கும் பத்து வந்து லைட்டஸ்ட் ப்ளண்டாக இருக்கும் அப்போ இதில் ஒவ்வொரு அதாவது ஒன்லருந்து ஒன்றாம் நம்பர்லேருந்து பத்தாம் நம்பர் மட்டும் எங்களுக்கு கலர்ஸ் இருக்குது அந்த கலர் வந்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு அதாவது எங்கள்கிட்ட யாரை வச்சு நாங்கள் தீர்மானிக்கணும் இந்த நம்பர் இவங்க எந்த நம்பரில் இருக்கிறாங்க இவங்களோட யார் வந்து எந்த நம்பரில் இருக்குதோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யணும் பா மற்ற ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும் அதாவது நாங்கள் கலர் பண்ணுறதை முடிவு பண்ணணும் எந்த கலர் இவங்களுக்கு என்றுன்னு இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எங்கட நாங்கள் ஒர்க் பண்ணுற நேரத்தில் இந்த சார்ட் எடுத்து பார்க்குற மாதிரி இந்த கலர்டு உள்ள எல்லா கலர்ஸும் இந்த நம்பருக்கு இந்த கலர் பொருத்தும் இந்த நம்பர் இந்த இதுன்றே நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கணும் அந்த கிளைண்ட்டு அதே மாதிரி இப்போ முடிய பார்க்குற நேரத்தில் சார்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதான் ஒன்றா நம்பர்னு இருக்குது இதில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது இப்போ நீ உங்களுக்கு முடியை பார்த்தோன்னே பொதுவாக தெரியணும் இது இந்த இத்தனையா நம்பர் அப்படின்ட்டு இப்போ முதல்ல ப்ராக்டிக்கலுக்காக வேணால் நாங்கள் கலர் சார்ட்டோட வச்சு அதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த உங்கள் சொல் செய்கிற மாதிரியே கலர் சார்ட்டை நாங்கள் அப்படி செஞ்சு வச்சுட்டு முடி என்ன செய்யணும் தலைமுடியை எடுத்து அந்த கலர் சாட் எந் எதோட பொருந்ததுன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி எந்த இதுன்ட்டுன்னு அதுக்கு முதல்ல கிளைண்ட்டுக்கு தான் கேட்கணும் நீங்கள் முதல்ல என்ன கலர் பண்ண அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னு பே கேட்ட பிறகு தான் நாங்கள் இப்போ கலர் சா கலர் செக் பண்ணுறோம் கலரை செக் பண்ணிவிட்டு சொல்லணும் இந்த கலர் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதா நாங்கள் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ட்டுன்னு அவங்களோட என்ன செய்யணும் டிஸ்கஸ் பண்ணணும் அதாவது கிளைண்ட்டோட கன்சல்ட் பண்ணணும் அவங்களோட அவங்களோட தலைமுடியை பற்றி நல்லா பரிசோதித்து அதில் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் இப்போ கிளைண்ட்டை நாங்கள் டைப் பண்ண முன்னுக்கு அதாவது கலர் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நல்லா தலைமுடியை பரிசோதிக்கணும் அவங்களோட பொடுகு இருக்குதா இல்லாட்டி காயங்கள் இருக்குதா இல்லாட்டி கீறல்கள் இருக்கா இல்லாட்டி அலர்ஜி ஏதாவது இருக்குதா அலர்ஜிக்கு ஏதாவது இருக்குதான்ட்டு அவங்களோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் இப்போ அதெல்லாம் இருந்தால் என்ன செய்யணும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் எங்கள்கிட்ட வேலையை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும் அதை ஒன்றும் செய்யாமல் செய்ய இல்லை அதனால் கட்டாயம் அந்த கிளைண்ட்டோடு டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ எலர்ஜிக்கு இருந்தால் அவங்கள அவங்களுக்கு அலர்ஜிக்கு இருக்குதான்னு கேட்டுட்டு அலர்ஜிக்கு இருந்தால் அப்போ யூஸ் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணலாம் இப்போ இவ்வளோ காலம் குறிப்பிட்ட காலம் அப்ளை பண்ணி நாங்கள் செக் பண்ணிவிட்டு இதை நாங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணிவிட்டு நாங்கள் டையடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணணும் பொதுவாக அடுத்து வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து நாங்கள் கட்டாயம் டை அடிக்க மாட்டோம் அவங்களுக்கு டை அடியா அவங்களுக்கு அந்த கெமிக்கல் நாங்கள் பாவிக்கிற கெமிக்கல் வந்து வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு பாதிப்படையும் கூட சொல்கிறதுனால நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அதே மாதிரி காயங்கள் இருந்தாலும் தான் அது மாதிரி அலர்ஜிக் இருந்தாலும் நாங்கள் உடனடியாக வந்தோன்னே கிளைண்ட்டுக்கு வந்தோன்னே இப்போ அலர்ஜிக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடாது அவங்களாம் டெஸ்ட் பண்ணணும் நாங்கள் எங்கட அதாவது எங்கட ஒரு பியூட்டிஷியன் சொல்லி சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு சில பரிசோதனைகள் இருக்குது அந்த பரிசோதனைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க ஓகேன்னு சொல்லி சொன்னா தான் என்ன செய்யணும் எங்கட வேலையை நாங்கள் ஆரம்பிக்கணும் அதனால் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் கிளைண்ட் ஒன்று வந்தோன்னே வந்திருக்காங்க கலர் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இங்கே வேலையை ஆரம்பிக்கக்கூடாது கிளைண்டோட ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்ட்டு மற்றது அவங்களோட தலைமுடியை நல்லா பரிசோதிச்சுட்டு இப்போ பொடுகு அதுக இருந்தால் உடனே க்ளீன் க்ளீன் தான் நீங்கள் டை அடிக்கணும் அதோட பொடுகோடு சேர்ந்து நீங்கள் க்ளீன் இது பண்ணக்கூடாது அதே மாதிரி காயங்கள் இருந்தால் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அந்த காயங்களை சுகமாக்கிட்டு வாங்க அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு டை போ போடுறோம் கலர் பண்ணுறோன்னு சொல்லி அதனால கட்டாயம் இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அடுத்தது வந்து கலரை எப்படி மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது விகிதாசாரம் ஒரு கலரையும் நாங்கள் பாவிக்க போகிற பர்மனெண்ட் கலரையும் டெவலப்பரையும் எந்த விகிதத்தில் பயன்படுத்தணும் சும்மா நாங்கள் நினச்ச மாதிரி பயன்படுத்தக்கூடாது அதாவது நாங்கள் எந்த விகிதத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது இந்த கையில் க்ரீம் இருக்குது இந்த க்ரீம் வந்து பொதுவாக அறுபது மில்லி இருக்கும் இது வந்து டெவலப்பர் இது தான் நாங்கள் பாவிக்கிற ஹைட்ரிஜி ஹைஜின் பெராக்சைடு இந்த டெவலப்பர் இது இதையும் நாங்கள் கலரையும் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த இது எப்படி நாங்கள் எந்த விகிதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி ப்ரெஷ்ஷ் இருக்குது அதாவது டை பண்ணுற இதை பண்ணுறது அதாவது கலக்குற ப்ரஷ்ஷும் மற்றது இது வந்து மெஷரிங் நாங்கள் இந்த மெஷர் பண்ணி அதாவது ஒரு விகிதம்னு ஒன்று இருக்குது அந்த மெஷரிங்க்கு தான் நாங்கள் டையை வந்து கலக்கணும் அதாவது க்ரீமையும் டெவலப்பரையும் கலக்குறதுக்கு வந்து எங்களுக்கு மெஷரிங் ஒன்று இருக்குது அப்போ இந்த டியூப் வந்து பொதுவாக அறுபது மில்லியில் இருக்கும் அறுபதாக பிரிச்சுருக்கும் அப்போ நாங்கள் எங்களுக்கு எந்த விகிதத்தில் ப பிரிக்கணும்னா எங்களோட க்ரீம் நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று விகிதத்தில் தான் பிரிக்கணும் அதாவது அறுபது அந்த பிரிச்சிருக்கிறதை நாங்கள் எத்தனை மில்லி எடுக்கிறோமோ அத்தனை மில்லி அளவு தான் த நாங்கள் ட ஹைஜின் பெரக்சைட் அதாவது டெவலப்பரும் யூஸ் பண்ணணும் எங்களோட விகிதம் வந்து ஒன்றுக்கு ஒன்றாக இருக்கும் நாங்கள் க்ரீம் பத்து மில்லி யூஸ் பண்ணணும்னா டெவலப்பரும் பத்து மில்லி யூஸ் பண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நாங்கள் ஏன்னா சரிசமனா கொஞ்சம் கூடுனாலும் க்ரீம் கூடுனாலும் இல்லாட்டி டெவலப்பரில் கொஞ்சம் எங்களோட விகிதாசாரம் கூடுனாலும் எங்களோட கிழவை அதாவது எங்களோடய மிக்சிங் வந்து சரியாக வராது நாங்கள் பூசுற பெர்மனண்டாக அதாவது டை கலரிங் வந்து அது பெர்மனண்ட்டாக இருக்காது அதனால கட்டாக என்ன செய்யணும் எங்களோடய மிக்சிங் வந்து சரியாக இருக்குன்னு இப்போ நான் இதில் பதினஞ்சு மில்லி க்ரீமுக்கு பதினஞ்சு மில்லி டைபெராக்சைடு அதாவது டெவலப்பர் யூஸ் பண்ண போகிறேன் இதாவது என்ன மாதிரின்னு இதில் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் க்ரீமை நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டோம் க்ரீமை வெளியே எடுத்து பால் அதாவது டை பால்ன்னு சொல்லி சிரமிக்கால் செஞ்ச பால்ஸ் இருக்குது அதை நாங்கள் யூஸ் பண்ணணும் எங்களோடய பியூட்டிஷியன் எங்களோடய இதில் கலரிங்கில் அந்த பாடத்தில் கட்டாய் இந்த பாலில் தான் யூஸ் பண்ணணும் எல்லா பிளாஸ்டிக் அதுகளெலாம் யூஸ் பண்ணக்கூடாது இதில் யூஸ் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு சரியான விலை அதாவது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அதுக்கு தான் நாங்கள் மெஷரிங் டியூப் யூஸ் மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறோம் மெஷரிங் கப்பை வச்சு மெஷரிங் கப்பை நாங்கள் வைக்கிற நேரத்தில் கட்டாயம் என்ன செய்யணும் மெஷரிங் கப்பை மட்ட மட்டமான ஒரு இடத்துல தான் வைக்கணும் கா அப்போ தான் எங்கள்ட மெஷரிங் அதாவது நாங்கள் செய்கிற மெஷரிங் சரியாக வரும் சரியாக பதினஞ்சு மில்லி அதை அதில் மெஷரிங் இதில் குறிச்சிருக்காங்க எத்தனை மில்லின்ட்டுன்னு அப்போ கணக்காக நாங்கள் மெஷரிங் வந்து சரியாக செய்யணும் இப்போ நாங்கள் டெவலப்பர் அதில் யூஸ் பண்ண ஊற்ற போகிறோம் ஊற்றுற நேரத்தில் சம் அதை இதில் வச்சு ஊசணும் கையில் எடுத்துகிட்டு அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எங்களுக்கு சரியாக மெஷரிங் சரி வராது அதனால சரியான மட்டமான ஒரு இடத்துல கிளாஸை வச்சுட்டு யூஸ் பண்ணுற நேரத்தில் தான் தாங்க ஊற்றுற நேரத்தில் தான் எங்களோடய மெஷர்மெண்ட் வந்து சரியாக வரும் பதினஞ்சு மில்லினா பதினஞ்சு மில்லி கணக்காக வரணும் அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் எந்த இதில் சும்மா கையில் வச்சுக்கிட்டு இப்படி நாங்கள் கண் மட்டத்தில் எல்லாம் பார்க்கக்கூடாது அதை பதினஞ்சு மில்லி சரியாக யூஸ் பண்ணி ஊற்றிட்டு ஏன்னால் நாங்கள் க்ரீம் வந்து பதினஞ்சு மில்லிட்டு தான் ஊற்று போட்டோம் அதேனால் இதை என்ன செய்யணும் பதினஞ்சு மில்லி போட்டு அதை அந்த கலவையோட க்ரீமோடு சேர்ந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது ஒன் நல்லா க்ளீன் இது மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் தான் ரெண்டு ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல கலவை மிக்ஸிங் ஒன்று வரும் நல்லா சும்மா மேலாவட்டமாக மிக்ஸ் பண்ணாமல் நல்லா ரெண்டு க்ரீமும் ஒன்றா சேர்கிற மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நன்றாக கலக்க வேண்டும் கலக்குனா தான் உங்களுக்கு அந்த வே நாங்கள் அடிக்கிற டை வந்து சரியான கலரை எங்களுக்கு கொடுக்கும் நாங்கள் எதிர்பார்க்குற நிறத்தை கொடுக்குறதுக்காக அது வந்து எங்களோட மிக்ஸிங் வந்து நன்றாக இருக்கணும் நல்லா ப்ரஷ்ஷால் என்ன செய்யணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் ஒரு இது ஒன்று வரும் அந்த மிக்சிங் வந்து கட்டாயமாக சரியாக இருக்கணும் இந்த மிக்சிங் செஞ்ச பிறகும் உடனடியாக பாவிக்கணும் அதை வைக்கக்கூடாது வச்சுட்டு பாவிச்சோம்னா எங்களோட தலைமுடிக்கு சரியான முறையில் வராது இப்போ அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு எலர்ஜிக் டெஸ்ட் செய்யணும் எலர்ஜிக் டெஸ்ட் செய்கிறதுக்கு முன்னுக்கு உடனே யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஏற்றுனா காதில் பின் உரம் முடியை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒன் அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் நானே குற்றிட அளவுக்கு என்ன செய்யணும் அந்த க்ரீமை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு எலர்ஜிக்கு இருக்குதா அப்போ அதை காதோரத்தில் வச்சு என்ன செய்யணும் ஒரு சில நிமிடங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அந்த க்ரீமை இருபத்தஞ்சி சதவீதம் அந்த இதில் வச்சுட்டு நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு பார்த்தோம்னா சரி ஆஃப் அன் ஹவர் வச்சு பார்க்கணும் எலர்ஜிக்கு இருக்குதா அப்படின்ட்டுன்னு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு பிறகு எங்களுக்கு பெரிய எலர்ஜிக்கு அதாவது உடனடியாக எங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லாத அறவை இருக்குல்ல ஆஃப் அனவர் அதாவது அரை மணி ஆழத்துக்குள்ளே எங்களுக்கு உடனடியாக கண்டுபிடிக்க இல்லாத அவங்களுக்கு எலர்ஜிக்கு இருக்குதா இந்த இந்த க்ரீம் அவங்களுக்கு சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு பொதுவாக நாங்கள் டை பண்ண முன்னுக்கு நாற்பத்தெட்டு மணித்தியாழங்கள் கட்டாயம் செக் பண்ணணும் நாற்பத்தெட்டு மணித்தே ஆழங்கு முன்னுக்கு அப்ளை பண்ணி பார்த்து ஓகே ஆனால் தான் நீங்கள் டை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் கஸ்டமருக்கு அதாவது கிளைண்ட்டுக்கு இது வந்து இப்போ கழுவி விட்டுடலாம் கழுவி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இது வந்து இப்போ அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது ஆனால் கட்டாயம் நீங்கள் டை செக் எலர்ஜிக் டெஸ்ட் பண்ணுறது வந்து நாற்பத்தெட்டு மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன நட நாற்பத்தெட்டு மணித்தேழுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியுதாங்கண்ண ரேஷ் மாதிரி வருது அதிக புண்ணாகுதா அப்படின்னு அப்படி அப்படியெல்லாம் வந்தால் அந்த பிராண்ட் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணே இல்லாது அதனால் நீங்கள் கட்டாக என்ன செய்யணும் இந்த நாற்பத்தெட்டு மணி தானே செக் பண்ணணும் ஆனால் எமர் எமர்ஜென்சியாக வாரவங்களுக்கு அந்த நேரம் செக் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் மற்றதை யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து டெவலப்பர் டெவலப்பர்ட வகைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டெவலப்பர் வகைகள் வந்து ஒவ்வொன்று அதாவது ஹைஜின் பெராக்சைடுன்னு சொல்லி சொல்கிற நேரத்தில் அது ஒவ்வொரு வகைகள் இருக்குது மூணு வகை பொதுவாக நாங்கள் பாவிக்கிறது வந்து மூன்று சதவீதம் அதாவது பர்சன்டேஜ் மூணு வீதம் ஆறு வீதம் ஒம்பது வீதம் பன்னெண்டு வீதம்னு சொல்லி ஒவ்வொரு பர்சன்டேஜில் நாங்கள் வந்து பாவிப்போம் இந்த ஐஜின் பெராக்சைட் அதாவது டெவலப்பர் அது என்னென்னத்துக்கு அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாங்கள் டெவலப்பர் யூஸ் பண்ணுறதுக்கும் காரணங்கள் இருக்குது என்னத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் என்னத்துக்காக இது பண்ணுறோன்னு சொல்லி ஒவ்வொரு டெவலப்பர்டு காரணங்கள் இருக்குது நாங்கள் எந்தளவுக்கு கிளைண்ட்டு இதை நாங்கள் எங்களோட வேலையை சரிவர செய்யணும்னா எங்களுக்கு தெரியணும் இந்த இவங்களுக்கு இந்த இதை செய்யணும் அப்படின் சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே கலச்சாட்டை பற்றி நான் உங்களுக்கு படித்து கொடுத்துருக்கேன் அப்போ முதலாவது பார்த்தம்னு சொன்னால் முதலாவது வந்து ம கியூட்டி அதாவது ஓப்பன் அதாவது இந்த இந்த டெவலப்பர் வந்து எங்களோட க்யூட்டி கல்லில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது உதவுது முதலாவது பார்த்தோம்னா மூணு சதவீதம் அதாவது மூணு சதவீதம் டெவலப்பரை நாங்கள் பற்றி பார்த்தோம்னா அது வந்து சக்தி அதாவது அதில் உள்ள க கொள் கூடிய அங்கே சக்தியில் பிரமாணத்தை தான் அதில் போட்டிருக்காங்க மூணு வீதம்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்து வால்யூம்னு சொல்லி சொல்லுவாங்க பத்து வால்யூமை கொண்டது தான் இந்த மூ மூணு மூணு இது வந்து நார்மலாக வெல்ல முடிய கலர் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து உதவும் மூணு வீதம் டெவலப்பர் அதே மாதிரி இது வந்து இது சில தயாரிப்பாளர்களை தான் தயாரிப்பாங்க எல்லாருமே இதில் டெவலப்பர் அதாவது மூணு வீதம் டெவலப்பர் வராது அடுத்தது வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்கிற நேரத்தில் அதில் வல்யூம் வந்து இருபதாக இருக்கும் அதில் சக்தி என்ற அளவு வந்து இருபதாக ஒழியும் இதை வந்து கே அதாவது இது வந்து வெளில முடிய கவர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணப்படும் அதாவது அடுத்து இல்லாட்டி லெவல் டூ லெவலுக்கும் யூஸ் பண்ணப்படும் அதாவது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பொதுவாக நாங்கள் இப்போ ஒரு மூணா லெவல்னு சொல்லி சொன்னால் மூணாவது லெவல் என்னது டார்க் ப்ரவுன் அதுலேருந்து நாலாவது லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மீடியம் ப்ரௌன் ஆக்குறதுக்கு இது யூஸ் பண்ணப்படும் இல்லாட்டி நாலுலருந்து மூணுக்கு அதாவது எங்களோட லெவல் டூ லெவல் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் நாங்கள் பத்து லெவல் படித்தேன் எங்கட தலைமுடியை பத்து லெவல் இருக்குன்னு அந்த பத்து லெவலில் ஒரு லெவல்ல இருந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு இந்த இது இது பண்ணப்படும் அதே மாதிரி தன்னுடைய இப்போ ஒரு கஸ்டமர் கலர் பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு வேணும் பழைய நிறத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன் தன்னுடைய பழைய நிறத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னேன் அவங்க என்ன செய்வாங்க அது அதுக்கும் இந்த டெவலப்பர் அதாவது சிக்ஸ் பர்சன்டேஜ் டெவலப்பர் யூஸ் பண்ணப்படும் அந்த பழைய நிறத்தை கொண்டு வர்றதுக்கும் இவங்களுக்கு யூஸ் பண்ணப்படும் அதாவது இப்போ நம்ம நாங்கள் இப்போ கலர் டியூப் இப்போ நம்பர் ஃபைவ் அதாவது நம்பர் த்ரீலேருந்து நம்பர் ஃபோருக்கு பயன்படுத்துகிறோம்னா என்ன செய்யணும் நம்பர் த்ரீ கலர் டியூபும் அந்த சிக்ஸ் பர்சன்ட் டெவலப்பரையும் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு என்ன நடக்கும் டெவலப்பர் அந்த அடுத்த இதுக்கு நாங்கள் லெவலுக்கு மாற்றலாம் மற்றது ப்ளீச் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் அது அதாவது சிக்ஸ் பர்சன்டேஜ் டெவலப்பர் இப்போ இது அவங்களுக்கு விளங்கியிருக்கும் த்ரீ பர்சன்டேஜ் உள்ள சி த்ரீ பர்சன்டேஜ் வந்து நார்மல் யூஸிங் இது வந்து நார்மல் அதாவது வெள்ள முடிய கற்பாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது இதுனா லெவல் டூ லெவல் எங்கள்கிட்ட லெவலில் ஒவ்வொரு லெவல்லேருந்து ஒரு லெவல் தாண்டியும் யூஸ் பண்ணலாம் அதாவது இப்போ லெவல் டூவிலருந்து லெவல் ஃபோர் ஒரு லெவல் நடுவில் ஒரு லெவல் இருக்குது அந்த லெவலுக்கு தாண்டியங்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த டெவலப்பரை சிக்ஸ் பர்சன்டேஜ் டெவலப்பரை அடுத்து வந்து நாங்கள் பாவிப்போம் நைன் பர்சன்டேஜ் டெவலப்பர் இப்போ நாங்கள் த்ரீ பர்சன்டேஜ் பார்த்தோம் சிக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் இப்போ வந்து நைன் பர்சன்டேஜ் டெவலப்பர் பாவிப்போம் அது என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது நைன் பர்சன்டேஜ் டெவலப்பர்ன்னு சொல்கிற சொல்கிற நேரத்தில் அது வந்து வால்யூம் வந்து முப்பதோ காட்டுது முப்பது அதாவது சக்தி பிரமாணம் இது வந்து ஒரு லெவல்ல இருந்து ரெண்டு ஒரு ரெண்டு தாண்டி நாங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ லெவல் த்ரீயில உள்ள முடியை வந்து லெவல் ஃபைவ்க்கு மாற்றலாம் அதாவது லெவல் த்ரீன்னு சொல்லி சொல்லினா லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் அந்த ரெண்டு மூ ரெண்டு தாண்டி நாங்கள் பயன்படுத்தலாம் இது ஒரு அதாவது லிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் லிஃப்ட்டுக்கு லிஃப்ட் எடுக்கலாம் அதாவது ஒரு ஒரு லெவல்ல இருந்து ரெண்டு லெவல் தாண்டி லிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த லிஃப்ட்டு லிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எங்களுக்கு அதாவது எங்களோட மெயின் அதாவது இப்போ லெவல் த்ரீன்னு சொல்லி சொல்ல நேரத்தில் எங்கள எங்களோட முடியுட இது என்ன அது லெவல் த்ரீன்னு சொல்லி ட டார்க் ப்ரௌன் அப்போ எங்களுக்கு லெவல் ஃபைவ்னு சொல்லி சொல்ல நேரத்தில் லைட் ப்ரவுன் அப்போ டார்க் ப்ரவுனில் உள்ள முடி என்ன செய்வோம் லைட் ப்ரவுனால் எங்களுக்கு மாற்றலாம் அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு லெஃப்ட் அதாவது லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் எங்கட ரெண்டு லிஃப்ட் ரெண்டு லெவலை நாங்கள் தான் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் அந்த இதுக்கு அதே மாதிரி அடுத்தது வந்து டுவெல் பர்சன்டேஜ் வந்து நாற்பது ஒலியூம் நாற்பது ஒலியூம் சக்தியை கொண்டது அது வந்து மூணு அதாவது மூணோ நாலு நாலு மட்டத்துக்கு மாற்றலாம் அவ்வளோத்தான் மாற்றலாம் அதாவது இப்போ லெவல் ஒன்றில் உள்ளது லெவல் ஃபைவ் அதாவது லெவல் லெவல் ஒன்றில் உள்ளது லெவல் ஃபைவ்க்கு மாத்திரம்னா ஒன் லெவல் ஒன்னில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாங்கள் ஒரு மூணு மூணு மட்டமோ நாலு மட்டத்துக்கு தாண்டி பா பாவிக்கிறது தான் இந்த டுவெல் பர்சன்டேஜ் நாற்பது ஒலியூமோ கொண்ட இந்த டெவலப்பர் அதனால் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒரு கிளைண்ட் என்ன ஒரு லெவல்லேருந்து எதுக்கு மாற்றுறக்கு இந்த இது தான் மாற்றணும்ட்டு டுவெல் பர்சன்டேஜ்னு சொல்லி சொல்கிறேன் மற்றது ஒரு 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 ஆறு ஏழு வீதம் மாற்ற இயலாது ஒரு மூணு நாலு தான் லிஃப்ட் பண்ணலாம் அப்படி ஆறு மாத்திரம் லெவல் த்ரீலேருந்து நீங்கள் லெவல் நைனுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் ஆறு இருக்குது ஆனால் அதை மாற்ற இல்லாது என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் ப்ளீச் பண்ணணும் அதாவது ப்ளீச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த டெவலப்பர் டுவெல் பர்சன்டேஜ் டெவலப்பரை பாவித்து நீங்கள் அப்படியே கலரை மாற்றணும் அவனோட கிளைண்ட்டை பொறுத்து கிளைண்ட்டை அட்வைஸை பொறுத்து நீங்கள் அதை செய்யலாம் அப்போ கட்டாயம் என்ன செய்யணும் ப்ளீச் பண்ணி ஆகணும் ப்ளீச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டுவெல் பர்சன்டேஜ் இதை மாற்றணும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு டெவலப்பரும் எந்த 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 அளவுக்கு லிஃப்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு வேலை நடக்கும் இப்போ சி த்ரீ பர்சன்டேஜ்னா என்ன சிக்ஸ் பர்சன்டேஜ்னா என்னன்னு ஒவ்வொரு டெவலப்பருடையும் கார காரியங்கள் அதாவது அதோட நடக்கம் நட நடைமுறை காரணம் அதை எதற்காக பயன்படுத்துகிறோம்னு நீங்கள் ச கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் எங்கள்ட்ட கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த டெவலப்பரை யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தான் அந்த டெவலப்பரை நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ இந்த டெவலப் கட்டாயம் இப்போ ப்ளீச் பண்ணி இப்போ நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கல் செய்ய போகிறோம் இவ்வளோ நேரம் படித்த பாடத்தை எப்படி ஒரு பர்மனெண்ட் கலர் அதாவது ஒரு க கிளைண்ட்டிட கலர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து கோம் பிரஷ் வேணும் கட்டாயம் உங்களுக்கு தெரியும் இப்போ க்ரீம் டெவலப்பர் அதுக்கு தேவையோடு அதோட தகுந்த மாதிரி இந்த நாங்கள் பாவிக்கிற இந்த ப்ரஷ் கோம் எல்லாமே என்ன செய்யணும் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஸ்டைலைசர் பண்ணி விச கிரீமிகளை அழித்து வச்சுருக்கணும் அந்த உபகரணங்கள் தான் கட்டாயம் நாங்கள் பாவிக்கணும் அதே மாதிரி பர்சனல் ப்ராடக்ட் ஈக்யூப்மெண்ட் பாவிக்கணும் அதாவது பர்சனல் ப்ரொடக்ட் ஈக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிற நேரத்தில் ஸ்கல் ப்ரொடக்ஷன் க்ரீம் கட்டாயம் அந்த ஸ்கல் ப்ரொடக்ஷன் க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணணும் ஏன்னா எங்கள்ட மண்டே ஓட அந்த எங்களுக்கு மற்ற ஸ்கல்னால் மண்டேயோட பாதுகாப்புக்காக அந்த க்ரீமை நாங்கள் முதலாவதாக யூஸ் பண்ணணும் ஸ்கல் ப்ரொடக்ட் க்ரீம் அடுத்து டெவலப்பர் உங்களுக்கு தெரியும் டெவலப்பர் யூஸ் பண்ணணுட்டுன்னு எந்த டெவலப்பர் யூஸ் பண்ணணும்னு இப்போ நம்ம நம்பர் த்ரீ அதாவது நம்பர் த்ரீக்கான சிக்ஸ் பர்சன்டேஜ் டெவலப்பர் யூஸ் பண்ணுறோம் நம்பர் த்ரீ க்ரீம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் அதாவது அவங்களுக்கு டை மற்றது மெஷரிங் இது டேம் இந்த மெஷ் மெஷரிங் கப் மற்றது பால் டை பால் நாங்கள் கலக்கிறதுக்கு தேவையான டைபோல் அடுத்தது ப்ரஷ் நாங்கள் பாவிக்கக்கூடிய ப்ரெஷ் வேணும் ப்ரஷோட சேர்த்து செக்ஷன் கிளிப் செக்ஷன் கிளிப் வேணும் அடுத்தது பஞ்சு வேணும் பஞ்சு கொஞ்ச அளவு பஞ்சு வேணும் அது இல்லாமல் கோம் நாங்கள் பாவிக்கிற டெய்ல் கோம் கட்டாயம் தேவை எங்களுக்கு முடிய பிரிக்கிறதுக்காக எங்களுக்கு தேவை இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் ஸ்கல் க்ரீம் எடுத்து தலையில் முன்னுக்கு நெச்சி பகுதி அதாவது தலையை சுற்றி என்ன செய்யணும் முடி உள்ள பகுதியை சுற்றி பின்னுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து அதை அப்ளை பண்ணணும் க்ரீம் என்ன செய்யணும் ஃபுல் முழுவதுமாக அப்ளை பண்ணி ஆகணும் அப்போ எங்களுக்கு ம லேஸ் முதல்ல நாங்கள் டை அடிக்க முன்னுக்கு சுற்றி வர அதாவது எங்களோட மண்டையோட முடி இருக்கிற துண்ணுக்கு முன்னுக்கு சுற்றி வர அந்த ஸ்கெல் ஸ்கல் க்ரீமை அப்ளை பண்ணி எங்களை முதல்ல மண்டையோட நாங்கள் பாதுகாக்க வேணும் பாதுகாத்து எல்லாம் முடித்த பிறகு முடியை நல்லா சீவி சிக்க எடுத்துட்டு நன்றாக சீவி இப்போ நாங்கள் செக்ஷன் ஆக்கணும் செக்ஷன் ஆக்குறது நேரத்தில் முடிய நாலு பகுதிகளாக பிரிப்போம் இயர் டூ இயர்ன்னு சொல்லி ஒரு பகுதியும் அதாவது நடுவில் ரெண்டாக பிரிச்சுட்டு முடிய திருப்பி அதை ரெண்டாக பிரிக்கணும் இயர் டூ இயர் ஒரு பகுதியும் பின்னுக்கு ஒரு பகுதியும் அதை என்ன செய்யணும் செக்ஷன் கிளிப்பால் நல்லா சீவிட்டு செக்ஷன் கிளிப்பால் அடிச்சுக்கணும் கொண்டே ஒன்று போட்டு சுற்றி வர கொண்டை போட்டு செக்ஷன் கிளிப்பால் அதை நாங்கள் செக்ஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி செக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு லேசி இலகுவாக இருக்கும் எங்களோட வேலை செய்கிற நேரத்தில் அதே மாதிரி பின்னுக்குள்ளே முடியையும் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் ஏற்கனவே அதான் மற்ற பகுதியை நல்லா சீவி அதையும் சிக்கெடுத்துட்டு என்ன செய்யணும் செக்ஷன் பண்ணி வச்சுக்கணும் கிளிப்பை இப்போ நானும் செக்ஷன் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கலவை அதாவது எங்களோடய டை கலவையை நாங்கள் தயாரிக்க போகிறோம் நம்பர் த்ரீ க்ரீமில் உள்ளே சிக்ஸ் சிக்ஸ்டி மில்லி இருக்குது சிக்ஸ்டி மில்லியையும் ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் அதாவது க்ரீம் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் எடுத்துட்டு டெவலப்பர் என்ன செய்யணும் நாங்கள் சிக்ஸ் பர்சன்டேஜ் டெவலப்பர் எடுத்திருக்கோம் அதை சிக்ஸ்டி மில்லி அதாவது அறுபது மில்லி ஊற்றணும் அது எங்களோட அளவில் அறுபது மில்லி ஊற்றிக்கணும் அறுபது மில்லி ஏன்னா க்ரீம் அறுபது மில்லி எடுத்ததுனால அறுபது மில்லி நாங்கள் ஊற்றிக்கணும் ஊற்றி என்ன செய்யணும் அதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அதாவது க்ரீமும் அந்த டெவலப்பரும் நன்றாக கல கலக்கணும் அதாவது நல்ல ஒரு மிக்ஸ் ஆகணும் மிக்ஸிங் கலவையாக ஆகணும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இப்படி வச்சுக்கிட்டால் எங்களுக்கு கஷ்டம்னுனால என்ன செய்ய போகிறோம் டைனஜர் அதாவது டைகனல் மெத்தட்டில் நாங்கள் இப்போ முடியை பிரிக்க போகிறோம் மிரிச்சு பிரிச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு இலகுவாக இருக்கும் எங்களுக்கு டை அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ முடியை பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது டெயில் கோம்பை யூஸ் பண்ணி என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியெடுக்கிறோம் தான் டைகனல் மெத்தட்னு சொல்லி சொல்லுவோம் பிரித்து எடுக்கிறது அதை என்ன செய்யணும் கணக்காக கொஞ்சம் பின்னுக்கு ஒரு கோடால் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கூட எங்களுக்கு இலகுவாக இருக்கிற தான் நாங்கள் டை அப்ளை பண்ணுற நேரத்தில் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அந்த க்ரீம் வந்து எங்களோட இது வந்து அப்ளை பண்ணப்படும் பிரிச்சுட்டு என்ன செய்யணும் இப்போ நாங்கள் நல்லா முடிய அந்த முடியை நல்லா சீவிட்டு க்ரீமை தலை இதை பண்ணிவிட்டு கையை கையால் எங்களோட முடியை பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் இப்போ க்ரீமை அப்ளை பண்ண போகிறோம் எங்களுக்கு அப்ளை பண்ண போகிறனா சிக்ஸ் பர்சன்டேஜ் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் சிக்ஸ் பர்சன்டேஜ் டெவலப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் அது ஒரு ரசாயன கலவை என்றதுனால இப்போ மண்டை ஓட்டில் இருந்து எங்களை முடிவிட ஒரு சென்டிமீட்டர் தூரம் இடைவெளி விட்டு தான் நாங்கள் இந்த டையை அப்ளை பண்ணணும் அதே மாதிரி க்ரீம் டை என்ன செய்யணும் அந்த ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு மிச்ச பேதை கூட இருக்கிறதுனால நிறையா எடுக்கவும் கூடாது கூட இருக்கிறதுனால அதை என்ன செய்யணும் இதில் பால்ல இது பண்ணிவிட்டு தான் நாங்கள் எடுக்கணும் கட்டாயம் ஒரு சென்டிமீட்டர் ஏன்னா கூ நாங்கள் மண்டையோட்டோடு சேர்த்து நாங்கள் அதை அப்ளை பண்ணினோம்னா ரசாயன கலவைனால எங்களோட முடி வந்து சிதைவடைய பார்க்கும் அதாவது தலைமுடி வந்து கா தலை வந்து காயம் அந்த இது வந்து எங்களோட உறுதித்தன்மை வந்து காய பார்க்கும் ஏன்னா பொதுவாக முடியை வந்து இழுத்தாதான் எங்களுக்கு வலிக்கும் இல்லாட்டி முடியை நாங்கள் எவ்வளோ முடி வெட்டினாலும் வலிக்கலாம் ஏன்னா அது இறந்த கலங்கள் முடி வந்து இறந்த கலங்கள் அதே நேரத்தில் அந்த எங்களோட முடி எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கும் இது பண்ணினோம்னா அப்போ அந்த கலங்களும் இறக்கக்கூடும் அப்போ இறந் இறந்தால் எங்களோட முடி வந்து அதுக்கு பிறகு தான் கொட்டுறது நாங்கள் அப்போ அதனால சொல்லுவாங்க முடி வந்து கொட்டுதுன்னு சொல்லி இல்லாட்டி சிதவடையுதுன்ட்டு ஏதாவது சக்தி இல்லாமல் போயிடும் அதனால கட்டாயம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு விடை வழி விட்டு தான் எங்கள்ட அந்த அப்ளை பண்ணணும் எங்களோடய க்ரீம் கண்டினியூவாக அப்ளை பண்ணிக்கிட்டு போகணும் நன்றாக அப்ளை பண்ணணும் கையால் அந்த முடியை பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து கீழே மட்டும் நன்றாக அப்ளை பண்ணணும் அப்போ அப்ளை பண்ணுற நேரத்தில் தான் வரும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரெண்டு பக்கமும் அதை மெத்தட் அதை நான் சொன்னேன் உங்களுக்கு டைனிங் மெத் மெத்தட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துட்டு நாங்கள் ஏன்னா சிறிதளவு முடித்தான் எங்களோட கைக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் நாங்கள் முடி எடுக்கிறோம் கூட எடுத்தாலும் எடுத்தாலும் நாங்கள் அப்ளை பண்ணுற க்ரீம் வந்து சரி அப்ளை பண்ணப்படாது அதனால் இப்போ நீங்கள் கேட்கல நம்ம ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு மச்ச அங்கே வெளில முடி இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்ட்டு இல்லை இப்போ இது வந்து நாங்கள் முடிய டை பண்ணிவிட்டு இது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுற நேரத்தில் இந்த டிக்கியூ டிக்கல்லில் வந்து இது போய் சேர்ந்துரும் சேர்ந்தோடனே அந்த இடமும் ஒட்டவா கருப்பாகும் அதாவது எங்கள்ட உறிஞ்சிட தன்மை இருக்கிறதுனால இது சரிவர நடக்கும் அதே மாதிரி இந்த கிளைன் அதாவது இப்போ ஒரு நாங்கள் இப்போ டை பூசிக்கிட்டு வாரோம் இப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ்னா தான் ஒரு சென்டிமீட்டர் அதே நேரத்தில் நைன் பர்சன்டேஜ் டெவலப்பரோ இல்லாட்டி டுவெல் பர்சன்டேஜ் டெவலப்பரோ நாங்கள் யூஸ் பண்ணினோம்னா என்ன நடக்கும் எவ்வளோ ஒரு சென்டிமீட்டர் விட்டால் போதுமா இல்லை அது வந்து ரசாயன கலவைகள் கூடியது அதாவது அது வந்து பவர் கூடை ரசாயனம் பவர் கூடை அதனால தான் அந்த இது யூஸ் பண்ண அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும் முடியிலிருந்து ஒரு அங்குளம் உடைவழி விட்டு தான் அதாவது தலை ஓ தலையோடு மண்டையோடருந்து ஒரு அங்குலம் உடைவலி விட்டு தான் நாங்கள் எங்களோட டையை அப்ளை பண்ணணும் கட்டாயம் இல்லாட்டி அது வந்து எங்களோட ம தலைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காது ரசாயன கலவை வந்து தலையோடு சேர்ந்து சேர்ந்துச்சுன்னா மண்டையோட சேர்ந்துச்சுனா முடிகள் எல்லாம் இறக்கக்கூடும் முடிகள் ப பழுதடையக்கூடும் இல்லாட்டி ஒருத்தவங்களுக்கு அலர்ஜிக் வரக்கூடும் உள்ளுக்கால் போகிற நேரம் சில நோய்கள் வரக்கூடும் அதாவது தலைவலி அந்த மாதிரி நோய்களும் வரக்கூடும் அதனால் கட்டாயம் நீங்கள் டை அப்ளை பண்ணுற நேரத்தில் மிக கவனமாக அது செய்யணும் மிக முக்கியமான தொழிலினால் அப்ளை பண்ணுற நேரத்தில் சரியாக செப் செய்யணும் இந்த கோனரில் செய்கிற நேரத்தில் முதல்ல அதாவது எங்கள் நாங்கள் க்ரீம் ஸ்கல் க்ரீம் பாவிச்சிருக்கிறோம் ஸ்கல் க்ரீம் பாவித்தாலும் அதாவது எங்களோட அப்ளை நாங்கள் பண்ணுற க்ரீம் வந்து கொஞ்சம் படாமல் பாவச்சுணும் மிக 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 கவனமாக அவதானமாக எங்களோடய வேலையை வந்து நாங்கள் செய்யணும் பொதுவாக கட்டாயம் மாஸ்க் போட்டுக்கணும் நாங்கள் க்ரீம் நாங்கள் எங்களோட வேலை செய்கிற நேரத்தில் இப்போ உங்களுக்கு நாங்கள் கதைக்கிற நேரத்தில் நான் மாஸ்க் மாஸ்க் போடலை ஆனால் கட்டாயம் நாங்கள் மாஸ்க் போட்டுட்டு தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும்னா அந்த க்ரீம் கெமிக்கல் நாங்கள் பாவிக்கிறது ரசாயன க கலவை என்றதுனால எங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் பாவிக்கிற க்ரீம்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு வேளை கையில் அப்படி வாயில் அப்படி பட்டுச்சின்னா எங்களுக்கும் ஆபத்தாக கூடும் அதனால செய்யணும் நாங்கள் பாவிக்கிற க்ரீம் வந்து மாஸ்க் கட்டாயம் யூஸ் பண்ணணும் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு தான் எங்களுக்கு வேலை செய்யணும் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் டை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கிற கிளைண்ட்டோடு கதைக்கணும் கிளைண்ட்டோட கதைச்சி அவங்க கதைச்சி பார்க்கலாம் நீங்கள் அவங்க யூஸ் பண்ண முதலே நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருப்போம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் திருப்பியும் ஒருக்கா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே அவங்க பாவிக்கிற சோப் என்னது என்ன க்ரீம் பாவி என்ன ஷாம்பு பாவிக்கிறாங்க என்ன கண்டிஷனர் பாவிக்கிறாங்க அப்போ நீங்கள் ச சொல்லலாம் இந்த க்ரீம் பாவிக்க வேணால் முடி இப்படி பழுதடைஞ்சிடும் அப்படின்னு நீங்களும் அட்வைஸ் பண்ணலாம் கிளைண்ட்டுக்கு அந்த அதாவது நீங்கள் வேலை செய்கிறது கிளைண்ட்டுக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கணும் அதாவது நீங்கள் ஏதாவது பிரயோசனமாக இந்த இது சம்மந்தமாக அவங்களை கதைக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் கதைக்கிற நேரத்தில் அவங்களோட மனசில் படும் அதனால் கட்டாயம் நீங்கள் கதைச்சி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்னென்ன க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி ஷாம்பூ யூஸ் பண்ணுறாங்க ஒயில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பேசி இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பத்தது இப்போ நீங்கள் கிளைண்ட் பண்ணி இது பண்ணிவிட்டு ரசாய அதாவது ரசாயன கலவை நல்லா யூஸ் பண்ணணும் கட்டாயம் அந்த சாயில் பிடிச்சிக்கிட்டே யூஸ் பண்ணணும் நீங்கள் சீப்பையும் கையிலே வச்சுக்கிட்டே நீங்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல அடுத்தடுத்து போயிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கிற என்னாலும் அங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல நீங்கள் கையிலே வச்சுக்கிட்டு இரண்டையும் கையிலே வச்சுக்கிட்டு உங்களோட வேலையை செய்ய போனால் உங்களோடய வேலை வந்து அதாவது நீங்கள் செய்ய போகிற வேலை வந்து இலகுவாக அமையும் கிளைண்ட்டுக்கு வந்து டிஸ்டப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் செய்கிற வேலை சரியான முறையில் செய்யணும் அப்ளை பண்ணுற நேரத்துலையும் க்ரீம் அப்ளை பண்ணுறது நல்லா நன்றாக இது க்ரீம் வந்து எல்லா முடியிலையும் படுற மாதிரி தான் ஃப்ரீமை அப்ளை பண்ணணும் அதாவது பண்ணுற நாங்கள் எங்களோடய கலவையை வந்து சரியான முறையில் அப்ளை பண்ணணும் கலவை சரியான கலவை பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ நேரம் வைக்கணும்னு கிளைண்ட்டுக்கு சொல்லணும் இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுனால் ஏன்னா இப்போ பர்மனெண்ட் நாங்கள் கலவை யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இவ்வளோ நாளைக்கு இத்தனை நாளைக்கு இது நிற்கும்ட்டுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லிக் கொடுத்து அப்போ சொல்லிக் கொடுக்குறதுல அதை உடனடியாக போகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் வழிமுறைகள் சொல்லணும் இல்லாட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கே இப்போ சிக்ஸ் மந்த்துக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் இல்லை அவங்க பாவிக்கிற ஷேம்பு அதுகளை பொறுத்து ஒரு வேளை ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலேயோ முடி வந்து திருப்பி வெள்ளையாக போகும் அதனால அவங்களுக்கு சொல்லணும் நீ இந்த க்ரீம் பாவீங்க இது தான் அவங்களோட கெமிக்கல் கூ கூட இல்லாத அதாவது கெமிக்கல் கூட இல்லாத க்ரீம்களாக இருக்கணும் இல்லாட்டி ஒவ்வொரு நேரத்துக்கு இல்லாட்டி இதை இப்படி இது பண்ணிவிட்டு டை அடிச்சிட்டு கலர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க திருப்பி அவங்க யூஸ் பண்ணுற ஷம்போவை போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன செய்யும் இந்த கலரிங்கெல்லாம் திருப்பி இல்லாமல் போயிடும் திருப்பி வெள்ளையாகிடும் அப்போ அவங்க என்னச்சிக்க நாங்கள் செஞ்ச வேலை தான் பிள்ளை நாங்கள் ஒழுங்காக வந்து பர்மனண்ட்டாகி பண்ணலைன்ட்டு அப்போ இதை நீங்கள் கட்டாயம் தே இதெல்லாம் நீங்கள் கஷ்டமட்டும் சொல்லணும் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் இதெல்லாம் சொல்லணும் நீங்கள் என்னென்ன டை யூஸ் பண்ணினீங்கன்னா தான் இவ்வளோ நாளைக்கு இந்த ஷம்போ யூஸ் பண்ணால் தான் இவ்வளோ நாளைக்கு இருக்கும்ன்ட்டுன்னு அப்போ அவங்கள்ட்ட கேட்டுக்கணும் இதுக்கு முதல்ல எதுவும் டை எதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்களா ஏதாவது செஞ்சுருக்காங்களான்ட்டுன்னு நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டுக்கிட்டால் அவங்களுக்கு இலகுவாக இருக்கும் திருப்பி அவங்க யூஸ் கூட என்ன இப்போ திருப்பி எப்போ வரணும் எவ்வளோ நாளைக்கு இந்த நீங்கள் பாவிக்கிற டை இருக்கும் இந்த மாதிரி இது என்னென்ன கெமிக்கல் சேர்ந்தது இதெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பாவி கட்டாயம் நீங்கள் கட்டாயம் சொல்லணும் என்ன ஷம்போ பாவிக்கணும் எந்த ஷோப் பாவிக்கணும் அப்போ தான் இது நாங்கள் பாவிக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குனாலும் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இவ்வளோ பாவிக்கிறோம் அதாவது பர்மனெண்ட் டைன்னு சொல்லி சொல்லுற நேரத்தில் குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் இருக்கும் அப்போ அந்த காலத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ன மாதிரிட்டுன்னு பிரிக்கிறது அதே மாதிரி இந்த முடிகள் பிரிக்கிறதும் கவனமாக கொசு கொசு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிங்கன்னா தான் அது வர எங்களுக்கு நாங்கள் க்ரீமை அப்ளை பண்ணுற நேரத்தில் சரி வர அப்ளை பண்ணப்படும் இல்லாட்டி சரி வர அப்ளை பண்ணப்படாது கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டுரும் கூட இருந்தால் அந்த க்ரீ அந்த நாங்கள் பாவிக்கிறோம் அந்த மிக்ஸிங் மிக்சிங் வந்து எல்லா முடியிலையுமே ஒட்டாது எல்லா எல்லா முடியிலையுமே படாது அப்போ நன்றாக என்ன செய்யணும் கையில் இப்படி முடிய பிடிச்சிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு செய்கிற நேரத்தில் சரியாக மிக்ஸிங் வந்து சரியான எல்லா இடத்துலையுமே பரவும் முடியல கோனரில் இருந்து முடிவு மட்டும் கட்டாயம் திருப் நல்லா க்ரீமை பூசணும் க்ரீம் பூசினா தான் சரியான முறையில் அந்த கலவை வந்து சரி வர இயங்கும் இப்போ எப்படி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு செய்கிற நேரத்தில் ஒரு பொதுவாக இந்த வேலை செய்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிடங்களோ ஒரு ஹவர் எடுக்கும் இந்த வேலை இதே இலகுவாக அதாவது அதுக்கு முதல்ல செய்ய வேலை அது குறிப்பிட்ட அந்த நிமிடங்கள்னா அந்த நிமிடங்களில் செஞ்சு முடிக்கணும் மற்றது இப்போ நாங்கள் க ஒரு அதாவது ஒரு ஹவர் இல்லாட்டி கூட நேரமும் எடுக்கக்கூடாது க்ள கிளைண்ட்டுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எரிச்சல் வந்துவிடக்கூடாது அப்போ பொதுவாகங்கட நாங்கள் ஒரு முடிய அதை தலைமுடி கிளைம் கிளைண்ட்டு தலைமுடியை நாங்கள் அந்த க்ரீம் டை அடிக்க போன நிறுத்திக்கிட்டதுக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சோ ஒரு ஒரு மணித்தி ஆளுங்களோ தான் எடுக்கும் அதுக்கு கூடுதலாக கூடாது அதே மாதிரி அது குறையாகவும் எடுக்கக்கூடாது இப்படி டையை பண்ணிவிட்டு இப்படி கையால் ஒரு மசாஜ் மாதிரி அதாவது தலைமுடிக்கு ஒரு மசாஜ் மாதிரி ஒன்று செஞ்சால் அந்த க்ரீம் வந்து நாங்கள் அந்த விரல் நுனியால் அந்த கிரீம் அப்படி தடவி விட்டோம்னா அந்த க்ரீம் வந்து எல்லா இடத்துலையுமே பரவிடும் அப்போ ப எல்லா இடத்துக்குமே போகும் ஒரு மசாஜ் மாதிரி அதாவது தலைமுடிக்கு ஒரு மசாஜ் மாதிரி முடிக்கு தலை முடிக்கு த மசாஜ் பண்ணிடுற மாதிரி அந்த தலையை முடியை அப்படி இப்படி நீவி நீவி விட்டோம்னா அந்த க்ரீம் வந்து நாங்கள் பாவிக்கிற மிக்சர் வந்து சரியான முறையில் எல்லா இடத்துலையுமே கண்டினியூவாக பரவும் பரவுகிற நேரத்தில் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் வேலை செய்கிற அதாவது க டை வந்து அந்த நாங்கள் பாவிக்கிற டை வந்து எல்லா இடத்துலையுமே பரவிடும் அது தான் இல்லை போட்டிருக்காங்க இப்போ பின்னுக்கு முடிஞ்சு இப்போ நாங்கள் முன்னுக்கு எடுக்க போகிறோம் முன்னுக்கு எடுக்கிற நேரத்தில் மிக கவனம் முன்னுக்கு தான் கவனமாக நீங்கள் எது பண்ணினேன்னா கண் இருக்குது கண்ணில் க்ரீம் ப எங்கள்ட க்ரீம் வந்து யூஸ் ப படக்கூடாது தெறிக்கக்கூடாது தெறிக்காத மாதிரிக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் அதனால் என்ன செய்யணுன்னா கண் பிரிச்சுக்கிட்டு மிக கவனமாக செய்யணும் முன்னுக்கு செய்கிற நேரத்தில் பின்னுக்கு செய்கிற மாதிரி செய்யலை அது அதே மாதிரி செக்ஷன் பிரிக்கணும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு நல்லா சீவிட்டு க்ரீம் என்ன செய்யணும் பின்னுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு விருப்பம்னா கொஞ்சம் உள்ளுக்கால கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த மிக்சிங்கை தான் எங்களுக்கு ஏன்னா கீழே முன்னுக்கு ஏன்னா முன்னுக்கு தான் மிக அடிக்கடி கலர் போகிறது ஏன்னா முகம் கழுவு முகம் கழுவுகிற நேரத்தில் எங்களை நான் பாவிக்கிற சோப்பாதுகளால் தலைமுடி வந்து முன்னுக்கால் நனையும் நனைய நேரத்தில் டக்குன்னு முன்னுக்கு டை கலர் மாறி போயிடும் அப்போ கிளைண்ட் வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட ஏன் முன்னுக்கு மட்டும் டக்குன்னு கலர் மாறுதுன்னா பின்னுக்கு அவ்வளோ பொதுவாக மாறாது முன்னுக்கு மாறும் அப்போ என்ன செய்யணும் கூட சொல்லணும் இப்போ டை அப்படி பண்ணிவிட்டு இப்படி கீ பின்னுக்கு போட்டால் வேலை இல்லை அதை என்ன செய்யணும் அந்த பக்கம் அதாவது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அந்த முடியை போடணும் எனங்கிட்டு போட இல்லாத ஏன்னா நாங்கள் பின்னுக்குள்ள முடிகள் இன்னும் செய்யலை அப்போ அந்த பக்கத்தால் போடணும் அப்போ கிளைண்ட் வந்து கேட்பாங்க ஏன் முன்னுக்கு மட்டும் டக்குன்னு முடி வந்து வெள்ளை ஆகிடுது டை எவ்வளோ டை அடித்தாலும் டக்குன்னு ஆகிடுது அப்படின்னு காரணம் என்னென்னா அவங்க முகம் கழுவுற நேரத்தில் அடிக்கடி தண்ணி தலைமுடி வந்து நனையும் நாங்கள் முகம் கழுவுர நேரத்தில் அப்போ அதனால தான் அந்த முன்னுக்கு மட்டும் டக்குனே விரைவாக கலரிங் வந்து போயிடும் பின்னுக்கு போகாது லேசுக்குள்ளே முன்னுக்கு மட்டும் டக்குன்னு கலரிங் போயிடும் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இப்போ கலர் பண்ணிக்கிட்டு இருக்கிற கண்ணில் பட்டுச்சின்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள்லே கண்ணில் பற்றிருச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது பதறக்கூடாது அந்த விஷயத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் கிளைண்ட்டை ஒன்றும் சொல்ல கிளைண்ட்டையும் பதற வைக்கக்கூடாது கிளைண்ட் பயந்துருவாங்க அப்போ கிளைண்ட்டை பயன்டும் அப்போ என்ன செய்யணும் கிளை உடனே என்ன செய்யணும் கிளைண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்றும் செய்யாமல் நல்லா டெப்பில் கண்ணை பிடிக்க சொல்லணும் தண்ணியை டெப்பில் பிடிச்சிட்டு அந்த கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஓகே ஆகிடும் எரிவு வந்து நின்று அப்படி எரிவு நிற்கலைன்னு சொல்லி சொன்னேன் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டு அந்த தண்ணி வச்சு ஐஸ் கட்டி கொஞ்சம் வச்சாலும் சரி துடைச்சி விட்டுட்டு வேலை முடிஞ்சோன்னு என்ன செய்யணும் அங்கே உள்ள டாக்டர் ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான வைத்தியம் பிளான்னு ஏன்னா ஒரு பார்க்கணும் எந்த எவ்வளோ நேரத்தில் இது செய்யணும்ட்டு இந்த கலர் பண்ணுற நேரத்தில் எவ்வளோ விரைவாக நாங்கள் கலர் செய்கிறோமோ அவ்வளோ இது அதாவது சரிவர செய்யணும் கலர் சும்மா என்ன தாண்டணும் கலர் செய்யக்கூடாது ஒரு மிக கவனமாக செய்யணும் காதில் அதெல்லாம் படக்கூடாது ஏன்னா க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம் தான் நாங்கள் ஸ்கல் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நாங்கள் மேலே அதாவது தோலில் படாதவாறு தான் நாங்கள் க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறோன்னா சரி வர நாங்கள் அதை அப்ளை பண்ணணும் தோலில் படக்கூடாது படாமல் கவனமாக மிக கவனமாக அதை செய்யணும் செஞ்சு பார்க்கணும் எங்கள்ட க்ளை க்ரீம் வந்து நாங்கள் எப்படி எப்படி அப்ளை பண்ணுறோன்ட்டுனு கிளைன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும் கூடி அதாவது குறைந்த நாங்கள் சரியான முறையில் செய்கிறதுன்னு சொன்னால் பொதுவாக பத்து பதினைஞ்சு நிமிடங்கள்லையும் செய்யலாம் ஆனால் சரியான முறையில் மிக அமைதியாக ஆறுதலாக செய்கிற நேரத்தில் தான் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் சொல்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் பொதுவாக நான் உங்களுக்கு சொன்னேன் நான் ஏன்னா கலர் பண்ணி வாஷ் பண்ணி அதுகளெல்லாம் முடிகிறனு அதாவது ஒரு க க்ளைண்ட்டில் வேலை முடிகிற நேரம் ஒரு மணிக்கு ஆகும் ஏன்னா நாங்கள் முதல்ல வாஷ் பண்ணணும் தலையை வாஷ் பண்ணி தலையை ட்ரை பண்ணணும் ட்ரை எல்லாம் பண்ணி எங்களை வேலையெல்லாம் முடியறது தான் அந்த நாற்பத்தஞ்சு நிமிடம் உங்களை ஒரு நிமிடம் ஏன்னா ட்ரை பண்ணுறதுக்கு பொதுவாக கலரிங் மட்டும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பதினஞ்சு நிமிடங்கள் பத்தோ பதினஞ்சு நிமிடங்கள் செஞ்சு முடிச்சிடல நாங்கள் ஏன்னா அது விரைவாக ஏன்னால் எங்கள்கிட்ட கலரிங் வந்து காஞ்சி போயிடும் நாங்கள் கூட நேரம் எடுத்தோம்னா அதனால் பத்தோ பதினஞ்சு மணி எங்களோட வேலைகள் அதாவது இந்த கலரிங் முடிகிறதுக்கான வேலை தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு மணி தேவை கலரிங் மட்டும் பண்ணுறதுக்கு பத்து இல்லாட்டி பதினஞ்சு மணி ஏன்னா எங்கள்ட்ட கலரிங் வந்து காஞ்சி போய் நாங்கள் மிக்ஸிங் வந்து காஞ்சி போயிடும் நாங்கள் உடனே அப்ளை பண்ணலாட்டி கதைச்சி கதைச்சி அப்ளை பண்ணோம்னா இல்லாட்டி மிக ஸ்லோ ஸ்லோவாக பண்ணினோம்னா ஒரு ஆகனோர் அப்படி எடுத்தோம்னா எங்களை கலர் மிக்ஸிங் வந்து காஞ்சி போயிடும் அதனால் உடனே எவ்வளோ விரைவாக செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சிடும்னே அதை உடனே அப்போ தான் எங்கள் மிக்ஸிங் வந்து சரியான முறையில் இருக்கணும் எங்கே அது வேலை கலரிங் ஃபுல் வேலை செஞ்சு முடியத்தான் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லேருந்து ஒரு மணித்தி அளங்கள் எடுக்கும் ஏன்னா எங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் டெஸ்ட் பண்ண டைப் பண்ணி எல்லாம் முடிஞ்சோன்னு முப்பது நிமிஷம் ஓ நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருக்கணும் ஏன்னா அவங்களோட தலை நாங்கள் பண்ணின க்ரீம் வந்து நல்லா அவங்க முடியில் வந்து க இது பண்ணணும் சேரணும் முடியில் வந்து சேர்ந்து காஞ்சி போவோம் அது இது பண்ண சேர்ந்தா தான் எங்களுக்கு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணலாம் இல்லாட்டி உடனே வாஷ் பண்ணினோம்னா சரி வராது அதனால தான் அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சொன்னேன் இந்த வேலைகள் முடியிறதுக்கு ஆனால் டை வந்து டை க்ரீம் டை மிக்ஸிங் யூஸ் பண்ணுறதுக்கு பத்து இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அதை நாங்கள் பாவிச்ச மிக்ஸிங்கை உடனே முடிச்சுடணும் அதாவது இந்த மிக்ஸிங்கை வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிடணும் கஸ்டமர் கிளைண்ட்டுக்கு ஏன்னா இப்போ இதை வச்சு இன்னொரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ண இயலாது வேறு ஆனால் உடனே நாங்கள் மிஸ் பண்ண உடனே அதை யூஸ் பண்ணி முடிக்கணும் வச்சு திருப்பி எல்லாம் யூஸ் பண்ண இயலாது அதனால் நாங்கள் எங்களுக்கு இங்கே நாங்கள் தீர்மானிக்கணும் கிளைண்ட்டிட்ட முடிய பொறுத்து எத்தனை மில்லி தேவைப்படுமோ அத்தனை மில்லிக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் கலவை செய்யணும் மிக்ஸிங் பண்ணணும் மிக்சிங் பண்ணி முடித்த பிறகு அதே மாதிரி மிக்ஸிங் எல்லாத்தையுமே தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ க்ரீமையுமே மிக்ஸிங்குமே முடிச்சுடுவோம் ஏன்னா நாங்கள் தீர்மானிச்சுட்டு வந்தேன்னு எங்களோட கிளைண்ட்டிட முடியை பொறுத்து எங்களுக்கு தெரியும் இவ்வளோ போதும் அப்படின்ட்டுன்னு அப்போ இதுக்கு பிறகு எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு க்ரீமை அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஒரு முப்பது நிமிடங்கள் அதாவது அரை முப்பது நிமிடங்களோ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்களோ வைக்கணும் இவங்க கிளைண்ட் எப்படி ஓகேயா முடியெல்லாம் சரியாக போயிடுச்சான்ட்டுனு இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யணும் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு செக் பண்ணணும் உங்கள் கிளைண்ட்டிட படிஞ்சிருக்கான்னு சொல்லி அதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்று எடுத்து ஒரு முடி ஒரு சின்ன ஒரு முடி கட்டுற ஒன்று ஒரு சின்ன முடி துண்ட ஒன்று எடுத்து என்ன செய்யணும் செக் பண்ணணும் செக் பண்ணுற நேரத்தில் நல்லா என்ன செய்யணும் முடியை பஞ்சால் துடைக்கணும் பஞ்சால் நல்லா துடைக்கணும் பஞ்சால் துடைக்கிற நேரத்தில் அதை பஞ்சால துடைச்சி பார்க்கணும் க்ரீம் வந்து எப்படி ஒட்டியுதா எங்களை பஞ்சோடு வருதா அதுக்கு பிறகு முடியை பிரித்து பார்க்குற நேரத்தில் முடி வந்து ஓகே அந்த இது தனித்தனியாக வரப்பா வரணும் அப்படி ஒட்டுனா இன்னும் டை வந்து சரியாக சேரலைன்னு சொல்லி பஞ்சால் அந்த துண்டை தொடச்சிட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்து செக் பண்ணாலுமே போதும் அதை செக் பண்ணுற நேரத்தில் சரியாக வந்துச்சின்னு சொன்னால் ஓகே இது க்ரீம் அந்த டை சரீன் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணுற நேரத்தில் வாஷிங் அதாவது க ஷம்போ பாவிக்கணும் அதாவது கலர் ப்ரொடக்டிவ் ஷம்போவே பாவிக்கணும் ஷம்போ பாவிச்சு நல்லா கலர் வந்து வாஷ் பண்ணி முடிக்கணும் வாஷ் பண்ணி முடிக்கிற நேரத்தில் இப்போ வைக்க அது அது சொல்லணும் இந்த ஷாம்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஏன்னா நார்மல் ஷாம்போவில் வந்து சல்ஃபைட் கூட இருக்கிறனால நாங்கள் நார்மல் யூஸ் பண்ணுற ஷம்போவில் சல்ஃபைட் கூட இருக்கிறனால எங்கள்ட முடிகிற நிறத்தை பழைய நிறத்தை மிக விரைவில் கொண்டு வந்துடும் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் அது பாவிக்கிற ஷம்புவை பொறுத்து இருக்குதுன்ட்டு அதனால் அவங்கள்ட்ட சொல்லணும் இந்த ஷம்பு தான் பாவிக்கணும் இந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு அப்போ தான் அந்த அவங்க அது மாதிரி யூஸ் தான் குறிப்பிட்ட காலங்களுக்கு அந்த கலர் வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருக்கோம் அதாவது கிளைண்ட்டு கட்டாயம் நீங்கள் அட்வைஸ் பண்ணி ஆகணும் வேலை முடிஞ்சோன்னு என்னென்ன பாவிக்கணும்ன்ட்டுன்னு அதே மாதிரி பாவிக்கக்கூடிய ஆயில் ஒயிலை பற்றி நீங்கள் அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் ஆயில் நீங்கள் இந்த ஆயில் பாவீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆயில் பாவிக்கிற நேரத்தில் நல்ல சில்க் ஆயில் பாவிக்கிற நேரத்தில் சில்காக தெரியும் வெளியே போகிற நேரம் ஷைனிங் ஒன்று வரும் அப்போ நீங்கள் சொல்லணும் இந்த ஆயில் பாவிங்க இப்போ உங்களோட முடி வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு கட்டாயம் ஷாம்பூவும் கண்டிஷனரும் என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணணுன்னு சொல்லி நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட அட்வைஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் அந்த வேலை வந்து சரிவர நடக்கும் அப்போ இன்றைக்கி படித்து கொடுத்தவங்களுக்கு இந்த வேலை வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் டை எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு சொல்லி இதை நீங்கள் நல்லா அவதானமாக கவனித்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு க அதாவது நாங்கள் டெவலப்பர் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாவிக்கக்கூடோம் க்ரீம் எங்கள்ட்ட கலர் சார்ட் நீங்கள் கட்டாயம் பாடமாக்கி இருக்கணும் என்னென்ன கலர் சார்ட் இருக்குதுன்னு சொல்லி இந்த இந்த கலர் இந்த கலர் தான் இந்த இது கிளைண்டை பொறுத்த பொருக்கும் பொருந்தும் சொல்லி நீங்கள் உங்களுக்கு விளக்கம் இருக்கணும் அதே மாதிரி இந்த 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 கலரிங்க்கு தான் நாங்கள் இந்த டெவலப்பர் தான் யூஸ் பண்ணுறோன்னு சரியான டெவலப்பரை நீங்கள் யூஸ் பண்ணணும் க்ரீமும் அந்த மாதிரி தான் அதை நீங்கள் பா பார்த்துக்கணும் கவனமாக மிக கவனமாக செய்யக்கூடிய தொழிலோன்னு இது கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணினாலும் கிளைண்ட்டோட தலைமுடிக்கு ஆபத்து ஏற்படலாம் அலர்ஜிக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அதனால் இப்போ இன்றைக்கி படித்து கொடுத்தது உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படின்ட்டுன்னு நீங்கள் இப்போ நீங்கள் க்ளாஸ் போயிட்டு பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும் இதை எப்படி நாங்கள் டைப் பண்ண போகிறோம் என்ன மாதிரின்ட்டுன்னு உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் விளங்கி இப்போ என்னன்னு சொல்லி தெரிஞ்சுருக்கோம் கலரிங்னா என்ன எப்படி கலர் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரி டெவலப்பர் யூஸ் பண்ணுறோம் கலரிங் முக்கியத்துவம் என்னோடய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும் கிளைண்ட் அட்வைஸ் கட்டாயம் வணக்கம்